உலகத்துல 600 கோடி மக்கள் தொகை இருப்பதா சொல்றாங்க. இப்ப கொஞ்சம் கூடி இருக்கும், ஏன்னா நம்ம பேசிக்கிட்டு இருந்து 2-3 செகண்ட் ஆயிடுச்சு, அதனால அதுக்குள்ள கொஞ்சம் கூடி இருக்கும். அதுல 400 கோடி பேர் இந்த தடவை தேர்தலில் ஓட்டு போடுறாங்க. இந்த ஒரு வருஷத்துல 2024 மாத்திரம் இங்கிலாந்துல தேர்தல் முடிஞ்சிருச்சு, ரஷ்யாவில் வரப்போகுது, இலங்கையில் வரப்போகுது, அமெரிக்காவில் தேர்தல் நடக்க போகுது, பிரச்சாரம் நடந்துட்டு இருக்கு, இந்தியாவில் தேர்தல் முடிஞ்சிருச்சு. இப்படி ஒரு 400 கோடி வாக்காளர்கள் தங்கள் தேசத்தின் தலைவனை தேர்ந்தெடுப்பதற்கு வாக்களிக்கிறார்கள் இந்த 2024. அந்த 400 கோடி வாக்காளர்கள் தங்கள் தேசத்தின் தலைவனை தேர்ந்தெடுக்கும் போது 23 கோடி பேர் ஓட்டு போட்டு தேர்ந்தெடுத்த ஒரே தலைவன் நம்ம ஐயா நரேந்திர மோடிமா என்பதை பெருமையோட நெஞ்சை நிமிர்த்தி நாம சொல்ல முடியும். 23 கோடி பேர் இங்க ஆங்காங்கே ஒளிந்து கொண்டு கேட்டுக்கொண்டிருக்கும் உடன்பிறப்புகளுக்கும் நான் இதை சொல்லுகிறேன். இந்த உடன்பிறப்புகளுக்கு ஒரு பழக்கம் இருக்கு, தைரியமா வந்து முன்னால் உட்காந்து கேட்க மாட்டாங்க, ரகசியமா எங்கேயா டீக்கடையில் ஒளிஞ்சு நின்று பிஜேபி காரர் என்ன பேசுறான்னு கேட்போம் அப்படின்னு. அந்த உடன்பிறப்புகளுக்கும் சொல்றேன், எங்களுக்கும் ஸ்டாலின் தான் முதலமைச்சர், திமுக தலைவர் என்று இருப்பது வேறு, தமிழக முதல்வர் என்று இருப்பது வேறு. அதனால எங்களுக்கும் ஸ்டாலின் தான் முதலமைச்சர், எங்கள் முதல்வர் ஸ்டாலின் தான், ஆனால் உங்களுக்கும் பிரதமர் ஐயா மோடி தான் என்பதை திமுக காரன் தெரிந்து கொள்ளணும். அதுதான் உங்ககிட்ட பிரச்சனை. நம்ம பிரதமர் 23 கோடி மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு பிரதமர், உலகத்தின் முதன்மை தேசமாக ஜனநாயக நாடாக இன்று கோலோச்சுகிற ஒரு பிரதமராக ஐயா நரேந்திர மோடி இருப்பது ஒவ்வொரு இந்தியனுக்கும் பெருமை, ஒவ்வொரு தமிழனுக்கும் பெருமை, ஒவ்வொரு உடன்பிறப்புக்கும் கூட அது பெருமை என்பதை திமுக காரரும் நான் இங்கு சொல்லிக் கொள்ள கடமைப்பட்டிருக்கேன். அப்படி ஒரு சாதனை நிகழ்த்தியிருக்கார் நரேந்திர மோடி. சரி, அப்படி சாதனை நிகழ்த்தினார் நரேந்திர மோடி, ஒருவேளை அவர் பிறந்த ஜாதகம், பிறந்த குடும்பம், பிறந்த அரசியல் பின்னணி ரொம்ப பிரம்மாண்டமோ? ஜவஹர்லால் நேருவை பத்தி சொல்லுவாங்க, அவர் பள்ளிக்கூடத்தில் படிக்கிறப்போ அவங்க அப்பா மோதிலால் நேரு பெரிய வழக்கறிஞர், அந்த பள்ளிக்கூடத்துக்கு 4 பக்கமும் வாசல் இருக்குமா, கேட், தமிழ்ல சொன்னா கேட், ஏதாவது ஒரு கேட்ல வந்து பையன் நின்று அவனை அழைத்து போக வேண்டிய கார் அங்கே இல்லையன்னா பையன் பதட்டப்பட்டுருவானே நேரு அப்படின்றதுக்காக, பையனுக்கு ஸ்கூல் முடிஞ்சா 4 கேட்லையும் 4 கார் அவங்க அப்பா நிறுத்தி வச்சிருப்பாராம், அவ்வளவு பெரிய பணக்காரர் ஜவஹர்லால் நேருவோட அப்பான்னு கதை சொல்லுவாங்க. பின்னால நேரு அதை மறுத்திருக்கிறார், அப்படிலாம் இல்லைங்க, நாங்க பெரிய பணக்காரன்னு சொல்றதுக்காக அப்படி உருவகம் படுத்தி சொன்ன கதைன்னு சொன்னா கூட, அப்படி ஒரு கதை வழக்கத்துல இருந்தது, 4 கேட்லயும் 4 கார் நிறுத்தி வச்சிருப்பாரு அவ ஐயா, அவ்வளவு பெரிய பணக்கார குடும்பம். மோதிலால் நேரு காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவராக இருந்தவர், அவருடைய மகன் தான் ஜவஹர்லால் நேரு. தான் பையனை உயர்ந்த இடத்துல உச்சாணி கொம்புல அமர வைத்து பார்க்க வேண்டும் என்று தனது வாழ்நாள் முழுக்க பாடுபட்டவர் தான் மோதிலால் நேரு. ஆனா நரேந்திர மோடிக்கு அப்படிலாம் யாரும் இல்லை, சாதாரண குடும்பம், ஒரு கிராமத்துல நடுத்தர வர்க்கத்துல அடித்தட்டு மக்களோடு மக்களாக இருக்கிற ஒரு அப்பா அம்மாவுக்கு பிறந்தவர் தான் நரேந்திர மோடி. ஜவஹர்லால் நேரு ஆக்ஸ்போர்ட் யூனிவர்சிட்டியில லண்டன்ல போய் இங்கிலாந்துல போய் பாரிஸ்டர் பட்டம் பெற்றவர். அப்பெல்லாம் வழக்கறிஞராக இருக்கணும்னா ரெண்டு வகையான வழக்கறிஞர்கள், ஒன்று லண்டனில் போனால் பேரிஸ்டர் பட்டம், ஐயா வாவு சிதம்பரம் பிள்ளை மாதிரி இந்தியாவுக்குள்ளே படித்தா வக்கீல் பட்டம், பிளீடர் அப்படின்னு ஒரு பட்டம். அப்படி காந்தி நேரு எல்லாம் பேரிஸ்டர், அவங்கெல்லாம் அடேங்கப்பா பெரிய இங்கிலீஷ்லாம் பேசுவார். நரேந்திர மோடி அப்படிலாம் இல்லைங்க, சாதாரண குடும்ப பின்னணி, ரயில்வே ஸ்டேஷனில் பிளாட்ஃபார்மில் டீ விற்று கொண்டிருந்த ஒரு சிறுவன் நரேந்திர மோடி. நரேந்திர மோடி பிறக்கிறப்ப பின்னால ஒளிவட்டம் எல்லாம் சுற்றல, வானத்துல வால் நட்சத்திரம் வந்தது, விண்மீன் வந்தது, அதெல்லாம் ஒண்ணுமே இல்லை, எப்பயும் போல இருந்துச்சு, வெயில் அடிச்சது. செப்டம்பர் மாசம் ஒருவேளை குஜராத்தில் லேசா மழை தூரி இருக்கலாம், அவ்வளவுதான். இன்னைக்கு இந்திய ஜனநாயகத்தில் நரேந்திர மோடி அவர்கள் நிரூபித்து காட்டியது, சாதித்து காட்டியது என்ன, ஒரு சாமானியன் வீட்டில் பிறந்த ஒருவன், ஒரு குடிசை வீட்டில் பிறந்த ஒருவன், பிளாட்ஃபார்ம் ரயில்வே பிளாட்ஃபார்ம்ல டீ விற்று கொண்டிருந்த சிறுவனும் பிரதமராக முடியும் என்பதை நிரூபித்து காண்பித்திருக்கிறார் நரேந்திர மோடி என்பதுதான் மோடியின் சிறப்பு. ஒரு நல்ல பிரதமர் ஆட்சியை தொடர்ந்து நடத்தி கொண்டிருந்தால் அவரை 3வது முறையும் தேர்ந்தெடுப்போம் என்பதுதான் இந்திய வாக்காளர்களின் சிறப்பு. அதுல தமிழ்நாடு கொஞ்சம் மிஸ்ஸிங், நமக்கு இன்னும் போதிய விழிப்புணர்வு இல்லை, பின்னால் அதை பத்தி பேசுவோம். இப்படிப்பட்டவர்களை எல்லாம் அடையாளம் கண்டு இவர்களது தியாகம் என்ன, சேவை மனப்பான்மை என்ன, அரசியல் கடப்பாடு என்ன,
கமிட்மெண்ட் என்னன்னு பார்த்து அவங்கள உச்சாணி கொம்புல அமர்த்தி வைப்பதுதான் பாரதிய ஜனதா கட்சியினுடைய சிறப்பு. பிஜேபி கட்சியே அப்படிதான், வேலையை நீ பாரு, உன்னைய நான் பார்த்துக்கிறேன்றதான் பாரதிய ஜனதா கட்சி என்பதை நான் உங்களிடம் திரும்ப திரும்ப சொல்றேன். நீ போய் தலைவர்களை சுத்தி சுத்திலாம் வராத, ஏதோ தலைவர்களுக்கு சால்வை போட்டா தான் நம்மளை கண்டுக்குவாங்க, கண்டுக்கவே மாட்டாங்க இங்க, வேஸ்ட் சால்வை போடுறதெல்லாம். இந்த பிஜேபி வீட்டில் சுவிட்ச் எங்க இருக்குன்னு யாருக்குமே தெரியாது. திமுக சுவிட்ச் கோபாலபுரத்தில் இருக்கு, ஸ்டாலின் இருக்கு, உதயநிதி இருக்கு, சபரீசன் இருக்கு, மூணு சுவிட்ச் இருக்கு திமுக, அவ்வளவுதான். இப்ப கனிமொழி அக்கா ஒரு சுவிட்ச், நாலு சுவிட்ச், ஒரே குடும்பம் தான் எல்லாம். பாரதிய ஜனதா கட்சிக்கு ஆட்சி பொறுப்பில் அமர்த்தி மகுடம் சூட்ட வேண்டும் என்றால் மக்கள் விரோத அரசியலை சாவடி அப்படின்னு அர்த்தம். இந்த மக்கள் விரோத திராவிட அரசியலை சாவடிச்சாதான், அந்த அரசியல் காலியானாதான் பாரதிய ஜனதா கட்சிக்கான மகுடம் சூட்டப்படும் அப்படின்னு அர்த்தமா நான் புரிந்து கொள்கிறேன். மரியாதைக்குரிய அண்ணன் கே பி ராமலிங்கம் அண்ணன் சொன்னது மாதிரி, தேர்தலில் வெற்றி பெற்ற வேட்பாளர் எம்பியாக இருக்கிற ஒரு பேர் என்னன்னு கேட்டேன் மேடையில், பாதி பேருக்கு தெரியல, ரொம்ப யோசிச்சு மகேஸ்வரன்னு சொன்னார் மாவட்ட தலைவர். எம்பி பேரே தெரியல ஆனால் ஜெயிச்சிருக்காரு, அவர் நன்றி சொல்ல வரவில்லை. இரண்டாம் இடத்தில் வெற்றி பெற்றன்னு சொல்ல முடியாதுல்ல, இரண்டாம் இடத்தில் தோல்வி பெற்ற அதிமுக வேட்பாளர் நன்றி சொல்ல வரவில்லை. மூன்றாம் இடத்தில் வந்து வெற்றி வாய்ப்பை இழந்து விட்டு அண்ணன் கே பி ராமலிங்கம் அவர்கள் முதலாவதாக வந்து நன்றி சொல்லிக் கொண்டிருக்கிறார் என்பதுதான் பாரதிய ஜனதா கட்சி வித்தியாசமான கட்சி. அதனால இனிமே ஓட்டு கேட்கறதுல போட்டி வச்சிங்கன்னா பணம் கொடுத்து திமுக ஜெயிப்பான். மக்களுக்கு நன்றி சொல்றதுல சேவை செய்ததுல போட்டி வைங்க, பிஜேபி மாத்திரம்தான் தொடர்ந்து வெற்றி பெறும் என்பதற்கு இது ஒரு அடையாளம். அவ்வளவு சிறப்பாக இந்த நன்றி அறிவிப்பு கூட்டத்தை நடத்தி கொண்டிருக்கிற மாவட்ட தலைவர் சுதீர் முருகன் அவர்களே, இன்னைக்கு நரேந்திர மோடி மூன்றாம் முறையாகவும் பிரதமராக பொறுப்பேற்றிருக்கிறார் என்பதுதான் ஒரு உலக அதிசயமாக பார்க்கப்படுகிறது. உலகத்திலே ரொம்ப பெரிய ஜனநாயக நாடு இந்தியா தான், பரப்பளவில் இந்தியா விட பெரிய நாடு இருக்கு, சீனாவே நம்ம விட பெரியது, மக்கள் தொகையிலும் பெரியது. ஆனால் இங்கே ஜனநாயகம் இல்லை, தேர்தல் இல்லை, ஓட்டு போட்டு தங்கள் தலைவர்களை தேர்ந்தெடுக்கிற ஒரு நடைமுறை அங்கே இல்லை. இந்த கம்யூனிஸ்ட் கட்சிக்காரெல்லாம் காலாவதி ஆகி போன அந்த கட்சியெல்லாம் உண்டியலை குலுக்கிட்டு வந்து மற்ற நாடுகளில் தான் ஜனநாயகம் இல்லை ஜனநாயகம் இல்லைன்னு முழங்குவானே தவிர, அவன் ஆட்சி பண்ணுற எந்த ஒரு நாட்டிலையும் ஓட்டு போட்டு மக்கள் தேர்ந்தெடுக்கிற ஒரு ஜனநாயக நடைமுறை இல்லையே என்பதை பற்றி அவன் பேசவே மாட்டான். இந்தியாவில் ஜனநாயகம் இல்லையம்மா, சீனாவில் ஜனநாயகம் இல்லைன்னு சொல்ல மாட்டான். அப்படி நம்மை விட பெரிய நாடுகள், ரஷ்யா நம்மை விட பெரிய நாடு, சவுதி கூட நம்மளை விட பெரிய நாடு, சீனா நம்மை விட பெரிய நாடு, அமெரிக்கா பரப்பளவில் நம்மை விட பல மடங்கு பெரிய நாடு அமெரிக்கா, இப்படி பல நாடுகள் இருந்தாலும் மக்கள் தொகை அடிப்படையில் 140 கோடி மக்கள் இருக்கிற ஒரு தேசம், உலகத்தின் இரண்டாவது பெரிய தேசம் பாரத நாடு தான். இந்த ஆண்டு மாத்திரம் உலகத்தில் பல நாடுகளில் தேர்தல் நடக்குதுங்க, உலகத்தில் 600 கோடி மக்கள் தொகை இருப்பதா சொல்றாங்க. இப்போ கொஞ்சம் கூடியிருக்கும், ஏன்னா நம்ம பேசிக்கிட்டு இருந்து 2-3 செகண்ட் ஆயிடுச்சு, அதனால அதுக்குள்ள கொஞ்சம் கூடியிருக்கும். அதுல 400 கோடி பேர் இந்த தடவை தேர்தலில் ஓட்டு போடுறாங்க. இந்த ஒரு வருஷத்துல 2024 மாத்திரம் இங்கிலாந்துல தேர்தல் முடிஞ்சிருச்சு, ரஷ்யாவில் வரப்போகுது, இலங்கையில வரப்போகுது, அமெரிக்காவில் தேர்தல் நடக்க போகுது, பிரச்சாரம் நடந்துட்டு இருக்கு, இந்தியாவில் தேர்தல் முடிஞ்சிருச்சு. இப்படி ஒரு 400 கோடி வாக்காளர்கள் தங்கள் தேசத்தின் தலைவனை தேர்ந்தெடுப்பதற்கு வாக்களிக்கிறார்கள் இந்த 2024. அந்த 400 கோடி வாக்காளர்கள் தங்கள் தேசத்தின் தலைவனை தேர்ந்தெடுக்கும் போது 23 கோடி பேர் ஓட்டு போட்டு தேர்ந்தெடுத்த ஒரே தலைவன் நம்ம ஐயா நரேந்திர மோடி மா என்பதை பெருமையோட நெஞ்சை நிமிர்த்தி நாம சொல்ல முடியும். 23 கோடி பேர் இங்க ஆங்காங்கே ஒளிந்து கொண்டு கேட்டுக்கொண்டிருக்கும் உடன்பிறப்புகளுக்கும் நான் இதை சொல்லுகிறேன். இந்த உடன்பிறப்புகளுக்கு ஒரு பழக்கம் இருக்கு, தைரியமா வந்து முன்னால உட்காந்து கேட்க மாட்டாங்க, ரகசியமாக எங்கேயா டீக்கடையில் ஒளிஞ்சு நின்று பிஜேபிக்காரர் என்ன பேசுகிறான்னு கேட்போம் அப்படின்னு. அந்த உடன்பிறப்புகளுக்கும் சொல்கிறேன், எங்களுக்கும் ஸ்டாலின் தான் முதலமைச்சர், திமுக தலைவர் என்று இருப்பது வேறு, தமிழக முதல்வர் என்று இருப்பது வேறு. அதனால் எங்களுக்கும் ஸ்டாலின் தான் முதலமைச்சர், எங்கள் முதல்வர் ஸ்டாலின் தான், ஆனால் உங்களுக்கும் பிரதமர் ஐயா மோடி தான் என்பதை திமுககாரன் தெரிந்து கொள்ளணும். அதுதான் உங்கள்கிட்ட பிரச்சனை. நம்ம பிரதமர் 23 கோடி மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு பிரதமர், உலகத்தின் முதன்மை தேசமாக ஜனநாயக நாடாக
இன்று கோலோச்சுகிற ஒரு பிரதமராக ஐயா நரேந்திர மோடி இருப்பது ஒவ்வொரு இந்தியனுக்கும் பெருமை, ஒவ்வொரு தமிழனுக்கும் பெருமை, ஒவ்வொரு உடன்பிறப்புக்கும் கூட அது பெருமை என்பதை திமுக காரர்கள் நான் இங்கு சொல்லிக்கொள்ள கடமைப்பட்டிருக்கேன்.